சிகபரியந்தம் சர்வ வியாதி நிவாரண சித்தியாட்டம் முதல்ல சொன்னோம். அறிந்தறிந்த மானியனாய் பிறக்கல் அந்த காலத்துல பெரியவாழ்லாம் சொல்லியிருக்கார், வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு, நல்ல பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட வேண்டும், நம்ம வீட்டுல சாப்பிடணும். அதே மாதிரி நமது உடம்பில வியாதிகள் வரக்கூடாதுன்னா நாம் எல்லாம் நல்ல பதார்த்தங்களை சாப்பிடணும். அதே மாதிரி தேக ஆரோக்கியமாக இருக்கணும். அப்ப இருந்தால்தான் நமக்கு வந்து சிகாதி நகபரியந்தம் நகாதி இகபரியந்தம் சர்வ வியாதி நிவாரண சித்தியார்த்தம்னு சொல்லி இந்த சங்கல்பத்திலே சொல்லப்பட்டது. சுமங்கலினாம் தீர்க்க சுமங்கல் வாக்கியார்த்தம் சொன்னோம். ஒரு 12 வகையான சாபங்கள் சொன்னோம். என்னென்ன சாபங்கள்லாம் நாம பண்றோம் அப்படின்னா, பிரேத சாபம், விருட்ச சாபம், சுமந்தரி சாபம், கன்யா சாபம், யக்ஷ சாபம், கந்தர்வ சாபம், கிண்ணர்வ சாபம், சாது சாபம், அந்தகர்ப்ப துவாதம் சாதிபிகு, 12 வகையான சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. பிரேத சாபம், பிரேதங்கள்லாம் சாபம் கொடுக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. கண்டிப்பாக பிரேதங்கள் சாபம் கொடுக்கும். ஒரு ஆத்மாவானது 2-3 நாள் வரைக்கும் அந்த வீட்டை தான் அந்த ஆத்மா மனது சுத்திட்டு இருக்குமா. அப்போ அந்த இறந்து போன ஆத்மாவை நாம வந்து சபிக்க கூடாது, அவங்களை திட்ட கூடாது. திட்டுனா என்ன பண்ணும், ஒரு பிரேதத்தை வச்சுட்டு நாம திட்டும் போது அது பிரேத சாபமானது, அந்த பிரேதமானது உயிர் அங்கேதான் இருக்கும். அப்ப அந்த பிரேதம் நம்மள எப்படி திட்டானே அப்படின்னு அந்த பிரேத சாபம் கொடுக்கும். அடுத்தபடியாக விருட்ச சாபம், விருட்சம்னா மரம், மரங்கள்லாம் சாபம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். விருட்ச சாபம்ன்றது பச்சை மரத்தை என்ன பண்றோம், நாம பொசுக்கள் வெட்டி தள்ளிடுறோம். அந்த பச்சை மரங்களை வெட்டும் போது அந்த விருட்ச மரங்களானது அது ஒரு உயிர் தானே, அப்ப அந்த மரங்களை வெட்டும் போது விருட்ச சாபமானது வருகிறது. நாக சாபம், நாக சாபம்னா பாம்பை பார்த்தோம்னா என்ன பண்றோம், கப்பின அடிச்சு கொண்டுடுறோம். அப்ப அந்த பாவங்களால் பட்டது யார் வந்து சேர்றது, அடிச்சு கொள்றது நம்மள கிடையாது, நமது சந்ததிகளை பேரம்பேத்தி 3வது தலைமுறையை வந்து சேர்றது. ஒருத்தனோட ஜாதகத்தை எடுத்து ஜோசியத்தை கொடுத்தா என்ன சொல்றார், இது ராகு கேது போல அடைபட்டிருக்கு, இவங்களுக்கு நாகசர்ப்ப தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, காலசர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றார். குழந்தை குழந்தை சர்ப்ப தோஷத்தோட தான் பிறக்கிறது, கிடையவே கிடையாது. அதான் பெரியவா சொல்லியிருக்கா, நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் யாரை வந்தடையும், நமது சந்ததிகளை வந்தடையும். அப்போ இது மாதிரியான கும்பாபிஷேகங்கள்லாம் செய்யறச்ச எங்க தாத்தா அம்மா அப்படிங்க பண்ண கோவில், இது எங்க முத்தாத்தா கட்டின கோவில் அப்படின்னு பெரியவா பெரிய அந்த குழந்தைகள்லாம் நம்ம ஒரு காலத்துல நமக்காக பேசப்படும். அப்போ என்ன பண்ணணும், இந்த விருட்ச சாபம், அடுத்தபடியா சுமங்கலி சாபம், நம்ம வீட்டுக்கு யாராவது சுமங்கலிகள் வந்தா ஒரு டம்ளர் தண்ணியாவது மோந்து கொடுக்கணும், ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுக்கணும். அவங்களுக்கு குங்குமம், வீட்டை விட்டு கிளம்பும் போது குங்குமம் கொடுக்கணும்னு சொல்லப்படுறது, அது சுமங்க அது கொடுக்கலன்னா சுமங்கலி சாபம். கர்ப்பிணி சாபம், கர்ப்பிணிகளை கொடுமைப்படுத்துதல், இதெல்லாம் வந்து கர்ப்பிணி சாபம். எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்துல ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல ஒவ்வொரு விதமா வரும், ஒவ்வொரு சாபங்களும் வரும். இதெல்லாம் நாம எப்படி வர்றது, பிறந்த குழந்தைகள் வந்து எடுத்துன்னு வராதா, கிடையவே கிடையாது. நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்ய தவறிய இதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்கிறது. அதே போல பித்திரு சாபம், பித்திருக்களுக்கு நம்ம என்ன சொல்றாங்க வேத முதல்ல என்ன சொல்றாங்க, மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம் சொல்றாங்க. மகா ஆதிவாத இருந்தாலே அவங்க சந்ததிக்கு பெரிய ஒரு புண்ணியம், ஏன்னா முதல் தெய்வம் யாரு, அம்மா, இரண்டாவது தெய்வம் யாரு, அப்பா. மாதா பிதாவை வந்து அப்பா அம்மாவை வந்து நிந்தனை செய்யக்கூடாது, அப்பா அம்மாவை துன்புறுத்த கூடாது, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு மரியாதை பண்ணணும். அப்பா அம்மாவை நிக்க வச்சு நீ ஒரு பிரதட்சிணம் வந்தாலே சுவாமி கோவிலுக்கு போய் நீ பிரதட்சிணம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும், ஏன்னா அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். அப்படி அப்பா அம்மாவுக்கு செய்ய தவறிய கடமைகள் அந்த காரியங்கள் மற்ற வருகாரம் நாம செய்யணும். ஒவ்வொன்றும் நமக்கு எதுவாக இருந்தாலும் வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து எதிர்ப்பு சொல்லக்கூடிய
வேதமந்திரங்கள் நிறைய சொல்றாலும் அந்த இடம் தூய்மையாகிறது, சுத்தமாகிறது. அந்த இடத்திலே மகாலட்சுமி வந்து ராதம் பண்றா அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய கஷ்டங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மந்திரமானது சொல்லப்பட்டது. எல்லோருக்காகவும் எல்லா விளம்பரம் கிடைக்கணும்ன்றதுக்காகவும் எல்லாரும் முதல்ல சொன்னாங்க, ஒவ்வொரு பாக்கிய சுத்தம், எல்லோருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும். இந்த பாக்கிய சுத்தம் சொல்றதுனால எல்லோருக்கும் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவாரணம் ஆகணும், எல்லோருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கணும், நல்ல பாக்கியம். இப்ப கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், அடுத்து 12வது வருஷம் இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் நாமெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து இதை விட சிறப்பாக அடுத்த கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த யாகசாலையில இருந்து நாம் என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுறது. ஏன் அப்படி சொல்றோம், யாகசாலையில வந்து வேத மந்திரங்கள் சொல்றாங்க. எந்த முதலே சொன்னோம், எந்த இடத்துல வேத மந்திரங்கள் சொல்றதோ அந்த இடத்துல வந்து லட்சுமிக்கும் நமக்கு வந்து தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு முதலிலே சொல்லியிருக்கோம். அறிந்தறிந்து மானிடராய் பிறத்தல், நாம் எல்லாம் மனிதனாக பிறந்த காரணத்தினால்தான் இவ்வகையிலான கும்பாபிஷேகங்கள், இந்த வகையிலான பூஜைகள் இதெல்லாம் நாம செய்யணும். அதனால எல்லோரும் எல்லா விளம்பரம் கிடைக்கிறோம், எல்லோருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கிறோம், எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும். முதலிலே அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், முதல்ல இருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா அறிதறிந்து மாநிலராய் பிறத்தல், நாமெல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து சொந்தங்களா இருக்கும், ஒரு எல்லாருடைய அன்யோன்யமா இருக்கும். போன ஜென்மத்தில் இருந்தோமா யாருக்கு தெரியும், தெரியவே தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் இருப்போமா நாம் மனுஷனா பிறப்போமா, தெரியாது. ஆனா அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி சொந்தங்களா இருப்போமா அது நமக்கு தெரியாது. சோ இந்த ஜென்மத்துல நாமெல்லாம் சொந்தங்களா இருக்கும், அதனால ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையே உயர்வுக்கு விழுந்துள்ளோம், அதனால ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா அடுத்த பிறவையில நாம என்னன்றது யாருக்குமே தெரியாது. அதனால நாம் முதலில் ஒற்றுமையாக இருந்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாரும் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் கிடைக்கப்படணும்னு எல்லாமல்ல ஸ்ரீவாச பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நாங்களும் உங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம். ஏன்னா பராத்த பூஜை சொன்னோம், பராத்த பூஜை எல்லோருக்காகவும் ஆவையோ சக குடும்பானாம் கிராம பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் அப்படின்னு எல்லோருக்காகவும் இந்த பூஜைகள்லாம் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு ஆச்சாரிய உபேன அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஐயா வந்து ஆச்சாரியமா இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் உலக நன்மைக்காகவும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமான நன்மைகளும் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இங்க ஐயா வந்து வேண்டியிருந்தாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களும் அதே அதன்படியே எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. அதனால நாம் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே ஒரு வருடம் தொடர்ந்து கோவிலுக்கு போனதான பலன் கிடைக்கும் என்று ஆகம சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த வகையில நமக்கெல்லாம் பாக்கியமாக இருக்கக்கூடிய நாளை இதிலும் நடக்கக்கூடிய திருக்குளத்திலே நன்னீராட்சி என்று சொல்லக்கூடிய மங்கள மகா கும்பாபிஷேக விழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு வாழ்விலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பட வேண்டுமாய் எல்லாவிட சீனிவாச பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு மகாபாக்கியம்